May 19, 2024 கோடை ஃபெஸ்டிவல் சம்மர் சீசன் ஃப்ளவர் ஷோ டே. இந்த நாட்களில் கொடைக்கானலோட கிளைமேட்டை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸாக பேசிக்குவோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தல பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்று காலையில் கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு கனமழை அடிச்சுட்டு விட்டுருச்சு. நேற்று மழை இதே மாதிரி தான், 1 ஹவர் கனமழை, அதன் பிறகு அது தெளிவாகி நீட்டாயிருச்சு அந்த ஸ்கை எல்லாமே. மீண்டும் அதுபோல் இதே நிலை தொடர்ந்து வரக்கூடிய இன்றும் இதுதான் இன்றைய காலநிலையாக இருக்குது. வழக்கம் போல் அந்த படகு சவாரி, குதிரை சவாரி மற்ற அனைத்துமே நல்ல முறையில் மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்கதை காண முடியுது. மிக மிக குறைவான ஒரு சுற்றுலா பயணிகளோடைய இந்த நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமையுமே தொடர்ந்து வர்றதை பார்க்க முடியுது கண்கூடா. மேலும் மதியத்துக்கு மேலே ஒரு மழை வரலாம், இல்லை இது போன்ற ஒரு மேக மூட்டத்துடன் கூடிய ஒரு ரம்மியமான ஒரு காலநிலை நிலவலாம் அப்படின்றது தான் இன்றைய கிளைமேட் அப்டேட்டாக இருக்குது. இது தவிரவும் இன்று அந்த மலர் கண்காட்சிக்கு காண்பதற்கான நேர நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க, காலை 7 முதல் மாலை 7 மணி வரை அப்படின்னு சொல்லி. அது தவிரவும் இன்னும் 7 நாட்களுக்கான அந்த கோடை விழா கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. அது ஒரு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலாத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. பிரெயின் பார்க் வளாகத்தில் செயல்பட்டு வருது, அது வந்து நல்ல முறையில் அந்த கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது. இதுதான் இன்றைய காலநிலை மற்றும் சுற்றுலா பயணிகளோட வருகையோட அளவு, வரக்கூடிய மாலை வேலையோட நிலவரங்கள் மற்றும் நாளையோட நிலவரங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் நண்பர்களே. இது நம்ம லேக், கொடை லேக், சரை சரையாக படகு சவாரி மேகத்திரை செல்லும் மக்கள், அதை கண்டு ரசிக்கும் மக்கள், அந்த ஏரி சுற்றுச்சாலையில் வரிசை கட்டாத வாகனங்கள், மிக சொற்பமான எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய வாகனங்கள், மற்றபடி சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே ஓரளவுக்கு மிஸ்ட் மேகம் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இயல்பாகவே முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இன்றைய நிலை நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.